Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு முருங்கைக்கீரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்க போறோம். இந்த முருங்கை மரம் ஜெனரலாவே எல்லா நிலத்திலையும் விளையக்கூடியது. எல்லார் வீட்டுக்கு முன்னாடி சகஜமா இந்த முருங்கை மரம் வளர்ந்திருக்கும். இந்த மரத்தோட ஒவ்வொரு பாகங்களுமே மருத்துவ குணம் நிறைந்தது. அதோட வேர், மரத்தோட பட்டை, மரத்தோட இலை, காய், பூ எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. முருங்கைக்கீரையை பசி தாங்கினும் பஞ்சம் தாங்கினும் சொல்லி வர்ணிப்பாங்க. கிராம மக்கள் முருங்கைக்கீரையை இலக்கறின்னு சொல்லுவாங்க. தலைவலி காய்ச்சல் ஏற்படுறப்ப இந்த முருங்கைக்கீரையோட இலையை அரிசியோடு சேர்த்து அவிச்சு இலக்கறி கஞ்சின்னு சொல்லி குடிப்பாங்க. இந்த முருங்கை மரத்துக்கு பிரம்மவிருட்ச மரம்னு இன்னொரு பேர் இருக்குது. சித்தர்கள் இந்த மரத்தை பிரம்மவிருட்ச மரம்னு தான் சொல்லி வந்தாங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த முருங்கை மரம் அதோட ஒவ்வொரு பாகத்துலேயும் நமக்கு பல மருத்துவ பயன்களை தந்துட்டுருக்கு. இந்த முருங்கை இலையில் நிறைய ஊட்டச்சத்துகள் அடங்கியிருக்கு. வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்குது. இந்த முருங்கை கீரையில் வைட்டமின் சி சத்தும் அயன் கால்சியம் சத்தும் அதிக அளவில் இருக்குது. 100 கிராம் கீரையில் 220 மில்லிகிராம் வைட்டமின் சி நமக்கு கிடைக்குது. 1 கப் முருங்கை இலை சாறு நம்ம சாப்பிட்டா அதில் 80 கப் பசும்பால் சாப்பிட்டதுக்கு ஈடான சத்து நமக்கு கிடைக்கும். 8 வாழைப்பழங்கள் சாப்பிட்டு நமக்கு கிடைக்கிற சத்து இந்த 1 கப் முருங்கை இலை சாறை குடித்தாலே நமக்கு கிடைச்சிரும். 25 கிலோ மாம்பழத்தில் இருக்கிற சத்து இந்த 1 கப் முருங்கை இலை சாறில் இருக்குது. முருங்கைக்கீரையை பல்வேறு விதமாக நம்ம பயன்படுத்துவதனால பல நோயை நம்ம எளிமையாக குணமாக்கலாம். இந்த முருங்கைக்கீரையோட எள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டா நீரழிவு நோய் வராது. முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்டு வந்தால் கண் கோளாறுகள், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், கிட்ட பார்வை, தூரப்பார்வை, கண்மங்கள் எல்லாமே சரியாயிரும். இந்த கீரையை நாம் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு ஏற்படும் சோகை, காமாலை, உப்பு சத்து நோய்கள் குணமாகும். இருமல், தொண்ட கரகரப்பு ஏற்படுறப்ப முருங்கை சாரோட கொஞ்சம் சுண்ணாம்பும் தேனும் கலந்து நம்ம தொண்டைக்குழியில் தடவி வந்தால் இருமலும் தொண்டை செருமலும் ஏற்படாது. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வயிறுவலி ஏற்படும். அப்போ இந்த முருங்கை இலை சாரை ஒரு சங்கலவு எடுத்து குடிச்சு வந்தால் இந்த வயிற்று வலி உடனே குணமாகும். முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டா இரத்த கொதிப்பு குணமாகும். முருங்கைக்கீரையோட சார் எடுத்து அதை வடிகட்டி பாலோட கலந்து குடிச்சிட்டு வந்தால் நம்ம போன் அதாவது எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இரத்தத்தையும் சுத்தி பண்ணும். வயிறு உப்பலாக இருக்கிறப்ப முருங்கைக்கீரை சாரை அரை சங்கலவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு தடவை நீங்கள் கொடுத்தாலே வயிறு உப்புசம் மாறிடும். இதே மாதிரி குழந்தைகளுக்கு வயிறு உப்புசம் ஏற்படுறப்ப பசம்பு சுட்ட கறியில் முருங்கை இலை சாற்ற கொஞ்சம் ஊற்றி நல்லா குழப்பி குழந்தைகளோட தொப்பில் சுற்றி தடவி வந்தீங்கன்னா வயிறு உப்புசம் உடனே சரியாயிரும். இந்த முருங்கை சாறை கர்ப்பிணிகள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சுகப்பிரசவமும் ஆகும், நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் கிடைக்கும். முருங்கைக்கீரையை பருப்போடு சேர்த்து சமைச்சு அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆண்மை குறைவும் நீங்கும். இன்னும் இந்த முருங்கைக்கீரையில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை அன்றாட நம்ம உணவில் நல்லா பயன்படுத்திட்டே வந்தால் உடலில் நல்ல ஆரோக்கியத்தை பார்க்கலாம். மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்.